அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் சைனாவுடைய ப்ராஜெக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, இந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்துருப்பீங்க. 45 செகண்டில் A1, A3, A5 அப்படின்ற ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து தரைமட்டமாக்கப்படுகிறது. டோட்டலாக அந்த பில்டிங்கோட காஸ்ட் 27 பில்லியன்லேருந்து 25 பில்லியன் பக்கம் சொல்கிறாங்க, US டாலர் மதிப்பில். இவ்வளோ உயர்ந்த பில்டிங்கில் ஏன் திடீர்னு தரைமட்டமாக்குறாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், சைனாவில் இது மாதிரி கைவிடப்பட்ட பில்டிங் வந்து நிறைய 100 கணக்கான 200 கணக்கான மாதிரி வந்து தொடர்ந்து தொடர்கதையாக போயிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2011 வரைக்கும் நிறைய கைவிடப்பட்ட பில்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அலசப்படும். ஓவரால் அந்த பில்டிங் அடிக்கப்பட்ட காரணம், சைனானுடைய பிரசன்ட் ரியல் எஸ்டேட்னுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது, யாருமே திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் பாதாளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான உண்மை காரணம் என்ன, இது எல்லாத்தையும் வீடியோ காட்சிகளோடு நீங்கள் வீடியோவை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி பேசுனா உஹான் டிஸ்ட்ரிக்டை பற்றி தான் பேச போகிறோம். ஓவரலாக 14-15 பில்டிங்ஸ் வந்து டோட்டலாக கைவிடப்பட்டிருக்குன்றாங்க. இது இப்போ நேற்று பிரச்சனை இல்லை, 2011 கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2011-2015 ஓரளவு கட்டினாங்க, 2018 இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ பரிசோதிச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பில்டிங் எதுவுமே வந்து கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அப்படின்ற அடிப்படையில் இடிக்கிறாங்க. டோட்டலாக ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து லியாங் ஸ்டார் சிட்டி கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்மி சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கன்மி சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க இதை எடுத்து கட்டியிருக்கிறாங்க. டோட்டலாக அடியோட தரைமட்டமாக காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக இது பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னுமே இவங்க கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 4.2 டன் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க, 45 செகண்டில் தரைமட்டமாக்கப்படுறாங்க. இப்படி தரைமட்டமாக்கும் போது 14-15 பில்டிங் பிளான் பண்ணாங்க இல்லையா, 14 பில்டிங் கிட்டத்தட்ட தரைமட்டமாகிடுச்சு, 15வது பில்டிங் மட்டும் ஆகலை. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சரியாக பிளான் பண்ணலை, அது இல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் மெக்கானிக்கலாக நாங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுனான் பிரிவினன்ஸ் வந்து 36 ரெசிடென்ஸ் பில்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ் எல்லாமே, குறைஞ்சது 100-150 மாடி உள்ள ரொம்ப ஹைட்டான பில்டிங் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் 56 ஏக்கரா ஒதுக்கணும். அந்த 56 ஏக்கரா ஒதுக்குனது 2011. இது வந்து கையெடுத்தது யாருன்னு சொன்னால் குமிங் சிஷான் ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 49 சிக்கு அதுக்கப்புறம் கை மாறுது. அதாவது இவங்களால 2011 ஒதுக்கப்பட்ட பில்டிங் உங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கை மாற்றுறாங்க. திரும்பி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2013 அவங்களாலையும் முடியலன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2015 4 பில்டிங் மட்டும் தான் மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. டோட்டலாக 15 பில்டிங் பிளான் பண்ணாங்க, 14 போக மீதி 11 வந்து டோட்டலாக கைவிடப்படுறாங்கன்றாங்க. இதுக்கான காரணங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாறுதுன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அதிகமாக லஞ்சம் வாங்குறதுக்கான காரணங்கள்ன்றாங்க. திடீர்னு ஒரு டைம் வரையறுக்கிறாங்க, அந்த வரையறுக்கிறதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது டோட்டலாக வரையறையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாறுகின்ற சூழ்நிலையில், மாறுகின்ற அரசியல் சூழ்நிலை, இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. இந்த பில்டிங்கோட காஸ்ட் வந்து நான் மக்கள்கிட்ட வசூல் பண்ண முடியும், அது மக்கள்கிட்ட வசூல் பண்ணும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போகும்போது இதே கவர்மெண்ட் திரும்பி வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த ஏரியாவுக்குரிய லேண்டோட மதிப்பை விட நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. இதனாலேயே வந்து நிறைய பில்டிங் வந்து கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நவம்பர் 23, 2020 கிஷாங் ஹவுசிங் ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100% ஹவுசிங் ஷேர் வந்து பயங்கர டெவலப் பண்ணுறது. 3.5 மில்லியன் US டாலர் வந்து ரொம்ப டெபிட் வந்து ரொம்ப டெவலப்டு இருந்தது. பட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து 151 மில்லியன் US டாலர் வந்து அதனுடைய வேல்யூ டோட்டலாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. காரணம், அங்கே இருக்கிற அதிகாரிகளால், அங்கே இருக்கிற தவறுதலான கொள்கைகளால் வந்து நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோட வேல்யூ, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்கிறாங்க. அது நான் ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா, அந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து A1, A3, A4 அப்படின்ற ப்ராஜெக்ட் தான். அது வந்து ப்ரெசன்ட் மார்க்கெட்டோட வேல்யூவோட ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, மக்கள் மீது ரொம்ப அதிகமாக சுமக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இதுக்கு இருக்கிறாங்க. அது குவாலிட்டி டெஸ்ட் எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர் வந்து நிறைய தேங்கி இருக்குது, தண்ணீர் வந்து தொடர்ந்து 1 வருடமா 2 வருடமா தேங்கி இருக்கிறதுனால பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, மக்கள் வாழ்கின்ற அளவுக்கு தகுதி இல்லாத பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா மாற்றி கட்டுறேன்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் இமீடியட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா ஒரே வழின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்காக செலவிடப்பட்ட தொகை வந்து 1000 கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் மெயின்லேண்ட் மீடியா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற டோட்டலாக சைனாவில் இருக்கிற பில்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அந்த ஆய்வறிக்கையில் 93 கட்டடங்கள் வந்து எல்லாமே பாதியாக நிறுத்தியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 23 தான் வந்து டோட்டலாக முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. 30 பில்டிங் வந்து இந்த வருட இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 20 ஒரு 30 பார்த்தீங்கன்னா 56, 93 மீதியான பில்டிங் வந்து இன்னுமே கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார ரீதியாக வந்து வளரும் போது இந்த நகரத்துக்கான கட்டமைப்பு மாற்றுறாங்க. நகரத்துக்கான கட்டமைப்பு மாற்றும் போது இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மேலே வந்து கொண்டு ஓவரலாக திணிக்கிறாங்க. இதனால் வந்து அடிக்கடி மாற்றுதல் கூடாதனால இந்த கும்மிங் பில்டிங் வந்து டோட்டலாக வந்து
அவங்களுடைய கட்டமைப்பு வந்து டோட்டலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளுக்கு அதிகமாக லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஓவராலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. யார் இந்த கும்மிங் பில்டிங் அப்படின்னா, 2008 மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட், கியூ ஹி அப்படின்றவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வைஸ் கவர்னர் ஆஃப் ஜிங்ஜாங் ப்ராவினன்ஸ். இந்த ஜிங்ஜாங் ப்ராவினன்ஸுக்கு கவர்னராக இருக்கிறார். இந்த கவர்னராக இருக்கும் சமயத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இந்த கும்மிங் மினிசிபல் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இந்த அமைப்பு உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு கமாண்டிட்டினா என்னான்னு, பெரிய மக்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குறாரு, இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, அந்த சமயத்தில் ட்ரேட் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. இதனால் மக்கள் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வரப்பட்டது. அதனால் அவர் ரியல் எஸ்டேட்டில் இறங்குறாரு. ரியல் எஸ்டேட்டில் இறங்கும்போது என்னாச்சுன்னா, அப்போ தான் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது அர்பன் சிட்டிஸ் எல்லாம் வந்து மாடர்ன் சிட்டிஸாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வராங்கல்ல, இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டத்தை வந்து 2008 அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கான பெருமை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அப்பயே வந்து அர்பன் சின்ன சின்ன வில்லேஜஸில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுறோம். ஒரு வில்லேஜ் வந்து ஒரு 30-40 ஏக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை விட எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னொரு 100-150 ஏக்கரா கொடுத்து அதை வந்து ஃபுல் டெவலப்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றணும் அப்படின்றனால கவர்மெண்ட்டே அவங்களுக்கான நிதி உதவியை கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் கிம்மிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு டோட்டலாக 336 அர்பன் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் 5 வருஷத்தில் எங்களுக்கு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்தில் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு 2011-2011 நீங்கள் ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க, ஓவராலாக எல்லா பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓவரலாக 2011-2013 ஒரு வெள்ளை அறிக்கை விடுறாங்க. வெள்ளை அறிக்கை விடும்போது 336 இன்னும் 46 வில்லேஜஸ் சேர்த்து 382 டோட்டலாக அர்பன் வில்லேஜஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டியாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி கொடுக்கும்போது இதுக்கான ப்ராஜெக்ட் 2011-2013 கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கான ஜோ தயான் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதுக்கான காரணங்கள் என்னென்னா, ஒரே சமயத்தில் இத்தனை அர்பன் சிட்டியை மாற்றும்போது நிறைய தகுதி இல்லாத என்ஜினியர்ஸ் எல்லாமே இதுக்கு இன்வால்வ் பண்ணுவாங்க, கட்டிட தொழிலாளிகள் இன்வால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. அவங்க ஒரே சமயத்தில் முடிக்கணுன்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது தரம் இல்லாத தரமற்ற கட்டிடங்கள் நிறைய உருவாகும் சொல்லிட்டு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதனால் அந்த ரியல் எஸ்டேட் அதாவது ஹெட்டுக்கிறாரில் அதனுடைய பதவியை வந்து பறிக்கப்படுகிறது. அதையும் மீறி கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து இன்வால்வ் ஆகிறாங்க, நிறைய மக்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி தகுதியான என்ஜினியர்ஸ் அந்த இடத்துல உருவாகலை. தகுதியான என்ஜினியர்ஸ் இல்லாதனால ஒரே சமயத்தில் எல்லா கட்டடமும் உருவாக்குறதுனால மிகப்பெரிய ஃபெயிலியர் நோக்கி இது போச்சு. அதுக்கான எக்ஸாம்பிளாக நிறைய சொல்கிறாங்க. சௌரான் இன்டர்நேஷனல் ட்ரேட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஒன்று உருவாக்குறாங்க. அந்த மிக ஸ்மார்ட் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே 494 ஏக்கரா இருக்குது. ஆனால் அதை விட அடிஷ்னலாக 1970 ஏக்கரா கொடுத்து 27 மடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பெருசு அளவு கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டி ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே, ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட பில்டிங் வந்து நிறைய வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை இடிச்சு விழுற மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் நிறைய குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. இன்னுமே அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எல்லாமே அவசர அவசரமாக முறையாக கட்டப்படாதனால, முறையாக திட்டம் வகுக்கப்படாதனால இந்த அளவுக்கு தான் இருக்குது. சைனா பொறுத்த வரைக்கும் உடனடியாக நாம் அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணுன்றதுனால உடனடியாக அபிரீத வளர்ச்சியின் காரணமாக இந்த இருக்கிற ரியல் எஸ்டேட் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு மிகச்சரிய குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. அது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு போது கிளியராக இருக்கும். அந்த டிமாலிஷ் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த பில்டிங் எல்லாம் அப்படியே ஓவராலாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி வைரலாக்கி இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் ஓவராலாக வந்து 6 மில்லியனுக்கு மேலே பீப்புள் கைவிடப்பட்ட பில்டிங்லேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடனடியாக கட்டப்பட்டு உடனடியாக அது தகுதி இல்லாத பில்டிங்னு சொல்லிட்டு நிறைய இந்த சின்ன சின்ன வீடு வச்சுருக்கிறவங்க, அதாவது சும்மா கொஞ்சமாக காசு போட்டு கட்டினவங்க நிறைய பேர் வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. இதுக்காக அரசாங்கம் வந்து பதிலுக்கு அவங்க உடனடியாக ஏற்பாடு செய்தால பணம் வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்டில்னோ கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையும் இருந்துட்டு தான் இருக்குது. இதனால் கிம்மிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஹோல்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2009 நாங்கள் இதுக்கான குற்றச்சாட்டை வச்சோம். 2009 நாங்கள் எல்லாமே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர்னு 6 சப்வே வருது அப்படின்னு சொன்னாங்க. 6 சப்வே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு இன்னொரு பூஸ்ட் தான், வரவேற்க தகுந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. ஆனால் 2011-2013 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திடீர்னு 100-150 கட்டடங்கள் வந்து ஹைட்டை ஏற்றக்கூடாது, எல்லாமே ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட போதிய அளவுக்கு நிதி வாங்கிறோம், வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு ஹைட்டாக கட்டாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கான காசு என்ன பண்ணோம், குறைக்க ஆரம்பிக்கிறோம். குறைக்க ஆரம்பித்தோடனே மக்கள் தனக்கான வீடுகள் தேவைப்படும் போது என்ன பண்ணால் காசு இன்னும் அதிகம் போகுது. அதனால் 1000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல 5000 வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் ரியல் எஸ்டேட் ரொம்ப பீக்கில் போகுது. ரியல் எஸ்டேட் அதிகமாக பீக்கில் போனால அரசாங்கம் வந்து தலையிட வேண்டிய சூழ்நிலை வருது. அரசாங்கம் வந்து தலையிட்டு நீங்கள் இவ்வளோ ரேட்டில் விற்கக்கூடாது, இவ்வளோ ரேட்னா வீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றி விடப்பட்டோம் அரசாங்கம் முறையாக முடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 29-2011 சோகோன்றது தான் டைரக்டர் செக்ரட்டரியாக உருவாகிறாரு. யூனியன் ப்ராவினன்ஸ் பார்ட்டி ஆஃப் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இவர் உருவானவனே என்ன சொல்கிறாருன்னா, ஓவராலாக இந்த ரியல் எஸ்டேட்டே வந்து தனது கைக்குள்ளே கொண்டு வர்றார். அதான் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஏன் இந்த அளவுக்கு
எல்லாமே அன்ஃபினிஷ்டு பில்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 25 ரியல் எஸ்டேட், அதாவது இந்த கடலோரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான வீட்டில் ஒரு வீடு கூட ப்ராப்பராக கட்டி முடிக்கல. ஆனால் அதுக்கான நிதி எல்லாமே வந்து முறையாக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கை ஒன்று கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. டோட்டலாக 24.33 மில்லியன் டாலர் வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அரசு அதிகாரிகள் இந்த ரியல் எஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக 3.76 மில்லியன் டாலர் வந்து ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கு மட்டும் போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிறுவனம் தான் அந்த குன்பி நிறுவனம்னு சொல்கிறாங்க. அதனால் 2011 அவங்க வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. 2011 கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அவங்க வாட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தான் அதுக்கப்புறம் வேறு ஒரு நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஓவரலாக மார்ச் 2015 படி 229 ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 85 மட்டும் தான் மக்கள்கிட்ட ப்ராப்பராக ஒப்படைச்சிருக்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து எதுவுமே ஒப்படைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சைனாவுடைய ரியல் எஸ்டேட்டும் அந்த சைனாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த பில்டிங்கோட தரமற்ற பில்டிங் ஏற்கனவே என்னெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் மிக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு சைனாவில். ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே அங்கேருந்து பார்த்த மாதிரி ஒரு நேரடி ரிப்போர்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன்ற சேனல், நன்றி, வணக்கம்.